ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற நீதானே இந்தன் பொன்வசம் சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின் தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் எதிர்பார்த்த மாதிரி சூர்யானும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சீரியலில் புதுசாக மாயா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா சூர்யாவை கொலை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பங்கஜை விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அடுத்தது அனுவை விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. எதுக்காக மாயா இப்படி பண்ணுறாங்க, யார் இந்த மாயா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாயா வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடியே நம்ம பங்கஜ் அப்புறம் சூர்யா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரவுடிகளாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணான தேவநந்தினி அப்படிங்கிற ஒருத்தங்களை பார்த்திங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தேவநந்தினியை கொலையும் சூர்யா பண்ணிட்டாரு. ஸோ அந்த தேவநந்தினியுடைய தங்கச்சி தான் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த மாயா. தன்னுடைய அக்காவை கொண்டவனை பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வந்து சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயாவுக்கு பார்த்திங்கன்னா மாய மந்திரமெல்லாம் தெரிஞ்சிருக்கனால அவங்களால இன்னொருத்தரோட உடம்புல ஈஸியாக போந்து அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ அப்படி தான் வரைக்கும் பங்கஜ் அதுக்கப்புறம் நம்ம அணு உடம்புல பூந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா பங்கஜ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அணுவுக்குமே தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் சீரியலில் சுவாரஸ்யமாக சில விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது இத்தனை நாளாக வந்து சுரேந்தர் அப்படிங்கிற கேரக்டரில் இப்போ அந்த சுரேந்தரும் பார்த்திங்கன்னா சூர்யாவை பழிவாங்கக்கடி வந்திருக்காரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா சூர்யாவை கொலை பண்ண நிறைய முயற்சிகள் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் மீரா இருந்துட்டு அந்த போலீஸ்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியாவது இன்னும் சில நாள்லேயே பார்த்திங்கன்னா அணுவை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவள் தான் சூர்யா சாரை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லி உங்களுக்கு ஆதாரமெல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த போலீஸ் இருந்துட்டு அதுதான் சூர்யாவே இல்லைங்கிறாரில் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீரா கோபமாக பேசுகிறாங்க. உடனே அந்த போலீஸும் பார்த்திங்கன்னா நம்ம சுப்பு அவங்க இருக்கிற வீட்டுக்கு போய் கேட்குறாங்க எங்கே அணுன்னு சொன்னதுக்கு எதுக்கு அணுவை கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் எதாக இருந்தாலும் சூர்யா சட்டை போய் பேசிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சுப்பவும் சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த போலீஸ் இருந்துட்டு நான் ஒன்றும் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணல, விசாரிக்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா சீரியலில் அனிருத்தை மறுபடியும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதாவது அணு அனிருத் மேரேஜ் பார்த்திங்கன்னா இது நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை வந்து ரகுபதி நிறுத்திட்டாரு. ஸோ அந்த அனிருத் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் சூர்யா கூட பிஸ்னஸில் ஜாயின் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் வராரு. ஸோ நம்ம அனிருத் உடம்புல பார்த்திங்கன்னா மறுபடியும் மாயா உள்ளே போயிடுறாங்க. அவங்க உள்ளே போய் பார்த்திங்கன்னா சூர்யாவை அனிருத் மூலியமாக கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பங்கஜ் இருந்துட்டு அந்த சாமியாரை பார்த்து இதெல்லாம் நடக்க விடாத மாதிரி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் முயற்சி பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு இந்த சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.